Hello everyone, welcome to our online class. Today we are going to revise unit 4. Dear students, today we are going to revise unit 4. First vandu prose paakalam. Unit 4 prose vandu the submit written by Edmund Hillary. Idu alaga ungalku nariya pictures la pottu explain pannirpen andha video paathirpinga. எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரிவிஷன் பண்ணிடலாம். இன்றைக்கி அழகாக ரிவைஸ் பண்ணிடலாம் அந்த யூனிட் ஃபுல்லாக. வேர்ட்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு. சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ். சினானிம்ஸ்னால் மீனிங்ஸ், ஆன்டனிம்ஸ்னால் ஆப்போசிட்ஸ். ட்ரெவர்ஸ், ட்ரெவர்ஸோட சினானிம் வந்து ட்ராவல் அக்ராஸ், ஆன்டனிம் ஸ்டே. ஸ்க்ராம்பிளிங், கிளைம்பிங் ஹரிட்லி இது சினானிம், ஆன்டனிம் அன்ஸ்க்ராம்பிளிங். ரிகில்டு சினானிம் ட்விஸ்டட், ஆன்டனிம் ரிலாக்ஸ். Tantalize, synonym tease or taunt, antonym encourage. Summit, meaning the synonym peak, antonym base. Laden, loaded, synonym antonym empty. Fierce, synonym wild, antonym friendly. Don, synonym put on or wear, antonym disrobe. Hoisted, synonym raised or picked up, antonym drop. இது வந்து synonym antonyms வந்து நம்மளுக்கு question paperல நீங்க first எடுத்தோன்னே synonyms தான் இருக்கும். இது வந்து 3 marks synonymsல இது ஒன்னு கேட்கலாம். இந்த lessonல இருந்து ஒன்னு கேட்கலாம். இதுக்கு example கொடுத்திருக்கேன், ஒரே ஒரு example கொடுத்திருக்கேன். நீங்க வந்து நிறைய exampleலாம் உங்க bookல பின்னாடி இருக்குது. third lessonக்கு பின்னாடி இருக்குது, நீங்க பார்த்துக்கணும். It was a great thrill to look straight down this enormous rock face. Enormous, enormous means என்ன ஹியூஜா, ரஃப், ஸ்டீப், லோவா. இப்போ இதுக்கு enormousனா வெரி பிக் அப்படின்னு அர்த்தம். இப்படிதானே, அப்போ இதில் ஹியூஜ் தான் இதுக்கு கரெக்டாக வரும். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் எப்படி எழுதணும், நம்பர் போட்டு இப்போ ஏன்னு மட்டும் போடக்கூடாது, இந்த ஆன்சரையும் எழுதியிருக்கணும். க்வெஸ்சன் பேப்பரில் நீட்டாக எழுதணும். சூஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்டனிம், ஆன்டனிம் of the underlined word from the options given below. இது உங்களுக்கு 3 antonyms கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த லெசனில் இருந்து ஒரு antonym கேட்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். I cooked them over the fierce flame of the primus. இது வந்து உங்களுக்கு antonym, ஆப்போசிட் வேர்டு பார்க்கணும். ஃபியர்ஸுக்கு வந்து உங்களுக்கு மீனிங் வந்து வயலண்ட், டெரிபிள், வைல்டு, இதெல்லாம் வந்து மீனிங்கில் வரும். ஆப்போசிட் வேர்டு அப்படிங்கும்போது உங்களுக்கு மாடரேட், அதாவது மிதமான. இந்த டீன்னு எழுதி உங்களுக்கு இந்த வேர்டை கொஸ்டின் உங்களோட ஆன்சர்ஸ் புக்கில் எழுதியிருக்கணும். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். இது வந்து 3 mark கொஸ்டின். 3 mark கொஸ்டின் வந்து உங்களுக்கு இந்த லெசன்லேருந்து கேட்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதனால தான் எழுதி வச்சுருக்கேன். உங்கள் புக் பேக் எக்ஸசைஸில் இருக்கும். பின்னாடி 3 marks கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது. அதில் 2 கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு. நேம் அண்ட் எக்யூப்மெண்ட் அண்ட் டூல் கேரிட் பை த கிளைம்பர்ஸ் டியூரிங் தியர் எக்ஸ்பெடிஷன். ஆக்சிஜன் அப்பாரட்டஸ் அண்ட் ஐஸ் ஆக்ஸ். இதில் உங்களுக்கு 3 இருக்கும். நீ 3 அல்லது 4 எதுனாலும் நீங்கள் எழுதலாம். ஆனால் இது வந்து கண்டிப்பாக ஆக்சிஜன் அப்பாரட்டஸ் அண்ட் ஐஸ் ஆக்ஸ் வந்து நீங்கள் எழுதணும். இது எழுதினீங்கன்னா உங்களுக்கு 3 marks கிடைச்சிடும். ஹூ ஹேட் லெஃப்ட் த 2 ஆக்சிஜன் பாட்டில்ஸ் இன் அ டைனி ஹாலோ. அதாவது 2 அவங்க மேலே போயிட்டே இருக்கும்போது ஹிலரியும் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு 2 பேர் ஆக்சிஜன் பாட்டில்ஸை போட்டு போயிருப்பாங்க. அதுதான் அந்த ஆக்சிஜன் பாட்டில்ஸ் யார் போட்டுட்டு போனால் அப்படின்னு ஹூன்னு கேட்டிருக்காங்க. அப்போ யாருன்னு தான் நீங்கள் எழுதணும். இவன்ஸ் அண்ட் போடிலியன். இந்த கொஸ்டினும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் படிச்சுக்கணும். இந்த நேம் எல்லாம் தப்பு இல்லாமல் எழுதணும். புரியுதாமா? நெக்ஸ்ட் வந்து இந்த 4th லெசன்லேருந்து உங்களுக்கு பேராகிராஃப் கேட்கலாம். ஆன்சர் த ஃபாலோயிங் இன் அ பேராகிராஃப். இது 5 mark கொஸ்டின். டிஸ்கிரைப் த ஃபீலிங்ஸ் ஆஃப் எட்மண்ட் ஹிலாரி அண்ட் டென்சிங் ஆஸ் தே ரீச் த டாப் ஆஃப் த சம்மிட். இது வந்து உங்களுக்கு 4th லெசன்லேருந்து 5 mark கேட்கலாம். நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிக்கணும், படிக்கலைன்னா படிச்சுக்கணும். போயம் 4th போயம் வந்து உலிசஸ். உலிசஸ் நம்ம போயமில் புக்கில் இருக்கிற போயம்லே ஒரு லென்த்தியாக இருக்கும் இந்த போயம். ஆனால் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்ஃப்ரெட் டென்னிசன் தான் எழுதியிருக்கிறார். சரியா? யுலிசஸ் வந்து தப்பு இல்லாமல் எழுதணும். ஆல்ஃப்ரெட் டென்னிசன் அப்படிங்கிறதையும் அவர் நேமையும் தப்பு இல்லாமல் எழுத படிக்கணும்.
read the given lines and answer the questions that follow. Appreciation questions. இப்படி ரெண்டு போயம்ல இருந்து இந்த இந்த மாதிரி இந்த போயம்ல இருந்து ரெண்டு லைன் கொடுத்துருக்கேன் பாருங்க. This is my son, mine own Telemachus, to whom I leave the scepter and the isle. அப்போ இதில் இப்படி ஒரு ரெண்டு லைன் கொடுத்துட்டு இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆன்சர் க்வெஸ்சன் கொடுத்துருக்குறாங்கள, இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா அட்லீஸ்ட் இந்த லைனையாவது எழுதி வைங்க. இதில் ஆன்சர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன் மார்க் கிடைக்கும். ஹூ டஸ் யுலிசஸ் என்ட்ரஸ்ட் ஹிஸ் கிங்டம் டு இன் ஹிஸ் ஆப்சன்ஸ். இப்போ யார், இந்த டெலமாக்கஸ் தான். அவன் பையன்ட்ட தான் அந்த கிங்டமை கொடுக்கணும்னு நினச்சாரு. அப்போது இந்த டெலமாக்கஸ்ன்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா ஒன் மார்க். பிரிங் அவுட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த செப்டர். வாட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பேர்ட் டு யுலிசஸ் இஸ் நாட் ஹாப்பி டு பர்ஃபார்ம் ஹிஸ் டியூட்டிஸ் அஸ் எ கிங் ஒய். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ். இதுக்குரிய ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த போயம்லேருந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, for always roaming with the hungry heart. இது வந்து metaphor. Drunk delight, alliterated words எழுத சொல்லுவாங்க. அப்போ நீங்க என்ன செய்யணும், அந்த லைன்ல இருந்து இந்த கான்சனன்ட் லெட்டர்ஸ் ஒன்று போல இருந்ததுன்னா அந்த வேர்ட்ஸை எழுதி நீங்க அந்த அண்டர்லைன் பண்ணி காட்டணும். புரியுதா? அப்புறம் ERC, இந்த லெசன் இந்த போயம்ல இருந்து கண்டிப்பா ERC கேட்கலாம். நீங்கள் வந்து நீங்கள் இது இதை இதுக்கு கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. இங்கே பாருங்கள், எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட் த ஃபாலோயிங் லைன்ஸ். அதான் ERC. இங்கே பாருங்கள், ERC இதை சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி எழுதணுன்ட்டு. இப்போ நீங்கள் இதை ERC கேட்கும்போது போயம் அப்படின்னு சொல்லி யுலிசஸ் எழுதிருங்க. பொயட் அப்படின்னு போட்டு ஆல்ஃப்ரெட் டெனிசன். அந்த இப்படி எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு மார்க் ரெண்டு மார்க் வாங்கிடலாம். எக்ஸ்பிளனேஷனுக்கு வந்து நீங்கள் ஒன் மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். சப்போஸ் எக்ஸ்பிளனேஷனில் ஒன்றுமே எழுத தெரியலனாலும் அந்த ரெண்டு லைனையாவது அட்லீஸ்ட் எழுதி வைங்க. ERC இந்த போயம்லேருந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு கீவேர்ட்ஸ் எழுதி வச்சுருக்கேன். க்ளூ வேர்ட்ஸ் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஐடில் கிங், ஹார்ட், கிராக்ஸ், ட்ரிப்ஸ், ஹங்க்ரி ஹார்ட், க்ளீன்ஸ், கவர்மெண்ட்ஸ், டெலமாக்கஸ், காமன் டியூட்டிஸ், ஹவுஸ்ஹோல்ட் கார்ட்ஸ், பஃப்ஸ், மரினஸ், ஐல்ஸ், வாய்ஸஸ், ஹீரோயிக் ஹார்ட்ஸ். இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ் ஃபார் போயம் 4. இப்போ நீங்கள் போயம் ERC-ல வந்து போயம் யுலிசஸ்ன்னு எழுதுனீங்கன்னா ஒன் மார்க். போயட் வந்து ஆல்ஃப்ரெட் டென்னிசன் எழுதுறதுக்கு ஒன் மார்க். எக்ஸ்பிளனேஷன் வந்து ஒன் மார்க். இந்த போயம்லேருந்து உங்களுக்கு பேராகிராஃப் கேட்கலாம். ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஸ்சன் என்ன பேராகிராஃப், 5 மார்க்ஸ் கேட்கலாம். வாட் மேக்ஸ் யுலிசஸ் சீக் நியூவர் அட்வென்ச்சர். இந்த போயமில் வந்து கோட்ஸ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா 5 மார்க்ஸ் கொடுக்கட்டாலும் அட்லீஸ்ட் 4 மார்க்ஸ் ஆகுது உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் கோட்ஸ் வந்து எழுதலை, கொட்டேஷன் அதாவது இந்த போயமிலிருந்து லைன்ஸ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க்ஸ் கொடுக்கலாம். சப்ளிமெண்ட்ரி ரீடர் போகலாம். 4th சப்ளிமெண்ட்ரி ரீடர் வந்து த மிட் நைட் விசிட்டர், ரிட்டன் பை ராபர்ட் ஆர்தர். இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஹின்ஸ் டெவலப்பிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்த உடனே ஆசபல்னு பார்த்த உடனே நீங்கள் என்ன எழுதிடலாம், நம்ம 4th சப்ளிமெண்ட்ரி ரீடர்னு சொல்லிட்டு மிட் நைட் விசிட்டரில் நீங்கள் படிச்சிருப்பீங்கள பேராகிராஃப் அதை எழுதிடணும். சும்மா இதில் வந்து டேஷ் எல்லாம் எடுத்துட்டு சமரி ரைட்டிங்லேருந்து எழுதாதீங்க. நெக்ஸ்ட் வந்து புக் பேக் எக்ஸசைசஸ். 4th லெசனுக்கு பின்னாடி இருக்கும். இந்த சப்மிட் லெசனுக்கு பின்னால் புக் பேக் எக்ஸசைசஸ் இருக்குது. இதில் இடியம்ஸ், ஃபஸ்ட் இடியம்ஸ். இடியம்ஸ் வந்து நான் உங்களுக்கு புக் பேக் எக்ஸசைஸில் இது டீட்டெயிலாக எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பாருங்கள். ரவுண்ட் தி கார்னர், ரவுண்ட் தி கார்னர் வந்து வெரி நியர் அப்படின்னா இதை வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுவும் 1 மார்க்கில் வந்து க்வெஸ்சனில் கேட்கலாம். இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இதை எழுதணும். வெயிட் ஃபார் த டஸ்ட் டு செட்டில்னா டு வெயிட் ஃபார் அ சிச்சுவேஷன் டு பிகம் கிளியர் ஆர் சர்டன். இதெல்லாம் உங்களுக்கு புக்குக்கு பின்னாடி இருக்கிறத மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். ஃப்ரேசல் வேர்ப்ஸ், ஃப்ரேசல் வேர்ப்ஸும் உங்களுக்கு பின்னாடி இருக்குது. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், கெட் இன் அப்படின்னா அரைவ் இன்சைட் பஸ் ஆர் ட்ரெயின். செக் அவுட்னா பே த பில் வென் லீவிங் அ ஹோட்டல். சரியா? இல்லை ஒரு ஹோட்டலுக்கு போய் நீங்கள் வந்து போயிருக்கீங்க, பில்லெல்லாம் கிளியர் பண்ண வெளியில் வருவீங்களா, அதுதான் செக் அவுட். காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு இப்படி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். சூஸ் த அப்ராப்ரியேட் காம்பவுண்ட் வேர்ட் ஃபார் த கிவன் காம்பினேஷன். நவுன் ப்ளஸ்
noun noun plus noun na ipo ungalku naalu option kuduthirupanga idhila vandu inge paringa head long head vandu noun long ingrathu adjective appo idhu noun plus noun la idhu thappu head master head noun master noun over head paringa idhu vandu preposition head vandu noun force இது வந்து ஃபோர்ஸ் வந்து verb full வந்து வந்து உங்களுக்கு adjective க்கு வரும் சரியா அப்ப forceful இதெல்லாம் வந்து உங்களுக்கு noun noun plus noun ல வராது அப்ப option இந்த word தான் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்ப நீங்க இதுக்கு noun plus noun க்கு வந்து headmaster அப்படிங்கற word எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1 mark choose the correct word to form a compound word இங்க பாருங்க இதுல இப்படி கொடுத்திருப்பாங்க choose the suitable option to pair it with the given word pop to form compound word ரெண்டு வேர்ட் சேரும்போது தான் உங்களுக்கு காம்பவுண்ட் வேர்ட் அப்ப இந்த pop blast னு வருமா வராது pop corn வருமா வரும் சரியா pop corn pop turn வராது pop sit உம் வராது அப்ப இது இந்த வேர்டும் இந்த ஒரு வேர்டும் கரெக்ட்டா ரெண்டையும் நீங்க ஜாயின் பண்ணும்போது ஒரே வேர்டா வரும் சரியா அப்ப எந்த வேர்ட் இது இந்த வேர்ட் கூட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி பார்த்து எழுதுறதுக்கு உங்களுக்கு 1 mark Next topic, pick out the finite verb in the following sentence. You can solve the problem in different ways. இது உங்களுக்கு புக்குக்கு பின்னாடி இருக்குது. அப்ப இதுல வந்து finite verb எது அப்படினு பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து solve அப்படிங்கறத அண்டர்லைன் பண்ணி காட்டணும். அப்படி நீங்க தனியாவும் எழுதி காட்டலாம். This is very very important topic. Next, simple compound complex. இது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி விட்டுருவீங்க கஷ்டமே பட வேண்டாம் நான் இதுக்கு தனியாக உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்க உங்களுக்கு ஈஸியாக சிம்பிள் சென்டென்ஸ்னா என்ன காம்பவுண்ட் சென்டென்ஸ்னா என்ன காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிட்டுன்னா சிம்பிள்லேருந்து காம்ப்ளெக்ஸாக மாற்றிடலாம் அல்லது காம்பவுண்டாக சேஞ்செலாம் பண்ணிடலாம் இஃப் கண்டிஷனல் கிளாஸ் நெக்ஸ்ட் இதுவும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன் திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இதில் எத்தனை டைப் இருக்குது த்ரீ டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு சிம்பிள் சென்டென்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லித்தரேன் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் த சீஃப் கெஸ்ட் அரைவ்ட் இன் கிரேட் ஹேஸ்ட் அதாவது ஒரே இதாக இருக்கும் ஒன் இந்த சிம்பிள் சென்டென்ஸில் ஒரே ஒரு ஃபைனைட் வேர்பு தான் இருக்கும் சரியா ஒன்லி ஒன் ஃபைனைட் வேர்ப் தான் சிம்பிள் சென்டென்ஸில் இருக்கும் காம்பவுண்ட் சென்டென்ஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ மெயின் கிளாஸஸ் கனெக்டட் பை எ கன்ஜங்ஷன் அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் ஆனஸ்டி ப்ரமோட்ஸ் கேரக்டர் அண்ட் டிஸ்ஆனஸ்டி டிஸ்ட்ராய்ஸ் இட் இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கு வந்து ஃபேன் பாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு க்ளூ வேர்டுலாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் தனி வீடியோ போட்டிருக்கேன் இல்லை அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இது குவார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் தான் காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்கு வரும் காம்ப்ளெக்ஸ் பாருங்கள் எ சென்டென்ஸ் ஹேஸ் ஒன் மெயின் கிளாஸ் அண்ட் ஒன் ஆர் மோர் சபார்டினேட் கிளாஸ் ஒரே ஒரு மெயின் கிளாஸ் கண்டிப்பாக இருக்கும் எதில் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஒன்று அல்லது ரெண்டு அல்லது அதுக்கு மேலே கூட சபார்டினேட் கிளாஸ் இருக்கலாம் அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் நோ ஒன் நோஸ் வென் ஹீ வில் ரிட்டர்ன் இதுதான் மெயின் கிளாஸ் நோ ஒன் நோஸ் வென் He will return வந்து subordinate class. If conditional classுக்கும் உங்களுக்கு example கொடுத்துருக்கேன் If you work hard, you will score good mark. இது ஒரு first type. If you worked hard, இது வந்து past tense. இது second type. அப்படி past tense வந்துச்சுன்னா உங்களுக்கு wood போட்டு இங்கே V1 போடணும் அப்படிங்கிறது இது உங்களுக்கு நான் செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் ஈஸியாக புரிஞ்சிடும் Third type, if you had worked hard, you would have scored good marks. இது third type. இது if conditional class வந்து இல்லாத question paper இருக்காது. இது வந்து உங்களுக்கு 2 marksலையும் கேட்கலாம். அல்லது spot the errorல கூட உங்களுக்கு கேட்கலாம் இது. Spot the errorலையும் இந்த sentence எப்படி கொடுத்துருவாங்க? இங்கே பாருங்கள். If you work hardன்னு கொடுத்துருக்கலாம் இங்கே வந்து wouldன்னு போட்டுருவாங்க. அப்போ இது தப்பு இல்லை. அப்போ இங்கே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு மெயின் கிளாஸில் வந்து வில் தான் வரும் வுட் வராது இதே மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் வச்சு கொடுத்துருவாங்க ஸ்பாட் தி எரரில் இது கேட்கலாம் அதனால் இஃப் கண்டிஷனல் கிளாஸை பார்த்துக்கிடுங்க சம்மரி ரைட்டிங் அதே மாதிரி நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் லாஸ்ட் டாபிக் வந்து நான் வேர்பல் ப்ரெசன்டேஷன் இது வந்து த்ரீ மார்க்ஸ்க்கு உங்களுக்கு கேட்கலாம்
Study the pie chart given and answer the questions that follow. இப்படி கொடுத்துருவாங்க. ஒரு பை சார்ட்னா இங்கே பாருங்க, இதே மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு கொடுத்துருப்பாங்க, அல்லது ஒரு டேப்லெட் காலம் ஒரு டைம் டேபிள் மாதிரி கொடுக்கலாம். இதே மாதிரி கொடுத்து கேட்பாங்க. இங்கே பாருங்க, இதில் நல்லா பார்க்கணும், இதை நல்லா உட்காந்து, இது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், இதில் ஈஸியாக நீங்கள் 3 marks ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ விச் டைப் ஆஃப் மூவி இஸ் ப்ரிஃபர்டு பை மோஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள். இப்போ இங்கே வந்து ரொமான்ஸ் தான் 30% இருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், 30%, 25, 20, 20 இதெல்லாம் பார்க்கணும். அப்போது ரொமான்ஸ் தான் நிறைய பேர், ரொமான்ஸ் மூவி, ரொமான்டிக் மூவி தான் வந்து உங்களுக்கு பார்க்குறாங்க. இப்போ 30 இதெல்லாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். இப்படி ரொமான்ஸ் அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா இதுக்கு ஒரு 1 mark. விச் டைப் இஸ் லீஸ்ட் என்ஜாய்ட் அண்ட் ஃபேவர்டு பை பீப்புள், வந்து ட்ராமா தான் 5%. பாருங்கள் இங்கே 30, 25, 20, 20 5. இப்போ ட்ராமா தான் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக பார்த்துருக்காங்க. இது ஈஸியாக நீங்கள் 3 mark, இது மாதிரி 3 questions கேட்பாங்க, நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். புரியுதாம்மா? உங்கள் 4th unit நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ மீட் யூ இன் அனதர் செஷன்.